எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் டாட்லர்ஸ் அப்படிங்கிற இந்த பாட்காஸ்ட் மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் தலைப்பு சிலந்து இடம் பாடம் கற்ற அரசன் சரிங்க கதைக்குள்ள போகலாமா போரில் தோல்வியடைந்த அரசன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்தான் அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியதாக இருந்ததினால் அவனால் வெல்ல முடியவில்லை எதிரியிடம் மாபெரும் படை இருந்ததினால் வெற்றி பெற்றான் தோல்வியுற்ற அரசனை கொலை செய்யுமாறு வென்ற அரசன் கட்டளை பிறப்பித்தான் அதனால் அவன் காட்டிற்கு ஓடிச் சென்று அங்கு இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான் தோல்வி பெற்ற அரசன் மிகவும் மன வருத்தம் கொண்டான் மனச்சோர்வினால் துணிவு இழந்தான் ஒரு நாள் சோம்பலுடன் அரசன் குகையில் படுத்திருந்தான் அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது அந்த சிறிய சிலந்தியின் செயல் அவன் கவனத்தை கவர்ந்தது குகையின் ஒரு பகுதியினுள் ஒரு வலையை பின்னர் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வலையினில் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே விழுந்துவிட்டது இவ்வாறு பல முறை நடந்தது ஆனாலும் அது தன் முயற்சியை கைவிடாமல் மறுபடியும் மறுபடியும் முயன்றது கடைசியில் வெற்றிகரமாக பலையை பின்னி முடித்தது அரசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இந்த சிறு சிலந்தியே பல முறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை நாம் ஏன் கைவிட வேண்டும் நானோ அரசன் நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான் மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான் அரசன் தான் வசித்து வந்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான ஆட்களை சந்தித்தான் தன் நாட்டிலுள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பல மிகுந்த படை ஒன்றை உருவாக்கினான் தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தான் கடைசியில் போரிலும் வெற்றி பெற்றான் அதனால் தன் அரசை திரும்ப பெற்றான் தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியை அவன் என்றுமே மறக்கவில்லை இந்த கதையின் நீதி முயற்சி திருவினையாக்கும் நிறைய முயற்சி செஞ்சா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து கண்டிப்பா வெற்றி அடைவோம் மீண்டும் ஒரு கதையோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு தமிழ் ட்ரெலஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்